ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்வின் மாம் தமிழ். ஸோ நாங்கள் இந்த வீடு தாங்க ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். நேற்று பார்த்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து நாங்கள் எந்த வீடெலாம் வந்து போய் நான் வந்து பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறையா வீடு வந்து தேடிட்டு ஃபைனலாக மனசுக்கு பார்த்தோன்னே பிடிச்ச வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு தான். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வரும் போதே நமக்கு ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடு தான். ஸோ உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி சின்ன ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் ஹால், ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நான் கூட ஃபஸ்ட்டு வந்து அந்த பாசி படைஞ்சிருக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு போய் பார்த்தேன். ஸோ அங்கே வந்து ஸ்க்ரீன் மாட்டணும், கொஞ்சம் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த வீட்டில் ரொம்ப சின்னதாக கிச்சன் தான் இருந்துச்சு, பட் பெட்ரூம்லாம் நல்லா பெருசுங்க. ஸோ மூணு பெட்ரூம் இருக்கக்கூடிய இந்த வீடு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ திங்ஸ் வந்து ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து எப்படி பேக் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணதெல்லாம் ஒரு கிளிம்ஸாக வந்து நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு, அதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா க்ளீனிங் ஒர்க் இதில் அதிகமாக இருக்குங்க. பாத்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணணும், ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நான் வந்து முடிஞ்சளவு நானும் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அக்காவும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்கேன். ஸோ அவங்களும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தருவாங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ கிச்சன் தாங்க ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ என்னோடய திங்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரூம் பாருங்கள், இந்த ரூமும் நல்லா பெரிய ரூம். ஸோ கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு இந்த ரூமை சின்னதாக ஆக்கியிருக்காங்க. நம்ம நமக்கு ரெண்டு பெரிய ரூம் தேவை கிடையாது இல்லையா? பட் வந்து ரெண்டல் ஹோம் அப்படின்னும் போது ரூம் கணக்கு தான் வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றனால ரூமுங்க வந்து நிறையா வச்சுருக்காங்க. பேக் சைடு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி காய போட்டுக்கலாம், இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம க்ளீன் பண்ணணும். மூணு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த வீடு தாங்க நான் ஃபைனலைஸ் பண்ணது. ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஈவினிங் டைமில் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். உள்ள பின்னாடி வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூம் ஒன்று இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பெரிய ரூமு. சுவிட்ச் போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசாக தாங்க இருக்குது. அதான் பழைய வீடு, அதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லாம் நல்லா புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் வீடு நல்லா பளிச்சுன்னு நீட் லுக்காக இருக்குது. அதே மாதிரி பெயிண்டிங்கும் மைல்டு கலர் பெயிண்ட் அடிச்சனால வீடு நல்லா பளிச்சுன்னே இருக்குது. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி மைல்டு கலர்ஸ், ப்ரைட் கலர்ஸ், ஒயிட்டு, ஐவரி கலர் இந்த மாதிரி அடிக்கும் போது நல்லா நமக்கு பிரைட்டனாக தெரியும் வீடு வந்து. ஸோ டார்க் கலர் வந்து ஒரு வீட்டில் அடிச்சிட்டாங்க அப்படின்றனால தாங்க நம்ம அந்த இதுக்கு முன்னாடி வந்து வேறு வீடு பார்த்து ஓகே நான் டோக்கன் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேங்க. பட் வந்து நம்ம டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தப்ப இந்த மாதிரி மைல்டு கலர் அடிச்சிருந்தாங்க. பட் நம்ம போகும்போது நான் ஹஸ்பண்ட் போயிட்டு போய் காட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஷேட் ஆஃப் பெயிண்ட் வந்து அடித்து வச்சுட்டாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சரியான தலைவலிங்க. ஸோ அந்த பெயிண்ட் கலருக்கு வந்து வீடே டார்க் ஆகிடுச்சு. எப்போயுமே நம்ம லைட்டு போட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த வீடை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு இப்போ இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதாங்க ஒரு குட்டி கதை. ஸோ நிறையா விஷயங்கள் வந்து நடந்துச்சு. ஸோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் வீடு. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ மதுரை வீட்டுக்கு மாறணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து சம்மடம் எல்லாமே திங்ஸ் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த சம்மடம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. ஸோ எல்லாத்தையும் விளக்கி கழுவி தொடச்சி காய வச்சு நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். கிளாஸ் பாட்டில்ஸ் இந்த பாருங்கள் அந்த பேக்கெட்டில் இருக்கிறதா இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சோ அதெல்லாம் போட்டுட்டு எது நல்லா இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ விளக்க வேண்டியது எல்லாத்தையுமே நான் சிங்கில் எடுத்து போடுறேன். எல்லாத்தையுமே விளக்கி எல்லாத்தையுமே பேக்கிங் பண்ணி நம்ம கிளம்புற டைம் வந்துருச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஹெல்ப்போட தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணியாச்சு. நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் போட்டாங்க. பட் இந்த பெட்ஷீட்ஸு இதெல்லாம் வந்து மூட்டை கட்டிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் இப்படி கட்டிட்டாங்க. கட்டில் எல்லாத்தையுமே கலர் டிபி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வேறு எதுலாம் இந்த மாதிரி கழட்ட முடியுமோ அதெல்லாம் கழட்டியாச்சு. இங்கிட்டலாம் இதெல்லாம் வந்து நம்ம இடைக்கு போட வேண்டியதுங்க. ஸோ என்ன அப்படின்னா கரெக்டாக நமக்கு படிக்கிற டைமுங்க. ஸோ இப்போ வந்து ஷிஃப்டிங்கு இதிலே நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம மதுரை வீட்டுக்கு வந்தாச்சுங்க. என்னால் முடிஞ்ச குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வீடை பிளெயின் வீடு பார்த்துருப்பீங்களையா? இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஆனால் எல்லாமே பாக்ஸில் அப்படியே மொத்த மொத்தமாக இருக்குங்க. கட்டில் வந்து நமக்கு மாட்டியே கொடுத்துருவாங்க. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸே வந்து கட்டில் மட்டும் நமக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்தையுமே டிவி எல்லாமே நம்ம கழட்டிட்டு வந்தாச்சு. நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இனிமேல் தாங்க நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து சாலிடாக இது எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஆயிருங்க.
ஸோ வந்து நம்ம சமைக்கிற வேலையை கொஞ்சம் குறைச்சிட்டு வெளியே சிம்பிளாக நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது, ஒதுங்க வைக்கிறது இந்த ஒர்க்கை பார்க்கணும். பெருசாக இல்லைங்க, நானே வந்து எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்க. கிட்ஸை மட்டும் மேனேஜ் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ அவங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தாச்சு. நான் பிரித்து பிரித்து எடுக்க சொல்லிட்டேங்க. துணியெல்லாம் இந்த ரூம்குள்ளே அடுக்கிட்டாங்க. கிச்சனுக்குள்ளே வந்து பாத்திரம் எல்லா ஐட்டம்ஸையும் கிச்சனில் அடுக்கிட்டாங்க. அதாவது அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக வச்சுட்டாங்க. ஸோ ஒவ்வொன்றா நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தான் ட்ரெஸ் எல்லாம் நம்ம அடுக்க போகிறோம் அப்படின்றலாம் என் பையன் பாருங்கள் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ சாரீஸ் எல்லாம் பீரோவில் அடிக்கிட்டு டாப்ஸ் எல்லாத்தையுமே கபோர்டில் அடுக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹால் வந்து ஓரளவு நீட் பண்ணிட்டேங்க. ஒன்று அந்த ரெண்டு பாக்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு பாக்ஸை எடுக்கணும். ஒவ்வொன்றா நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹோம் டூர் நான் வந்து காட்டுறேன், எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் க்ளம்ஸி ஆகாமல் இருக்குங்க. மொத்தமாக ஓப்பன் பண்ணோன்னா தலை சுற்றிடும் நமக்கு. ஸோ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணணும். மொதல் வந்து இந்த ரூம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தாங்க நம்ம வந்து வெளியே வாங்கி சாப்பிட்டோம். பட் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக ஏதாச்சும் தயிர் சாதம் அந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணிக்கலான்ட்டு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கிச்சனில் வந்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கங்கே எடுத்த குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி நான் வந்து வீடை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிலாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி, இட்லி அரிசியும் உளுந்தும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ மாவாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இட்லி தோசைலாம் ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கிச்சனும் பெட்ரூமும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே முக்காவாசி வேலை முடிஞ்சிருங்க. ஏன்னா தூங்குறதுக்கு, நிம்மதியாக தூங்குறதுக்கு பெட்ரூமும், டக்குன்னு நம்ம சமைக்கிறதுக்கு கிச்சனும், இது ரெண்டையும் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ரூமாக ஹால் அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன், அதுக்கப்புறம் பெட்ரூம், அதுக்கப்புறம் ஹால். ஏன்னா யாராச்சும் வந்தாங்கன்னா ஹாலில் தான் உட்காருவாங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரூம் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி நைட்டு வந்து சமைக்கிறதுக்கு தோசை மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ தேவையான ஐட்டம்ஸ் டக்குனு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு நூடுல்ஸு, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு, பிஸ்கெட், ஒரு டீ காஃபி போட்டால் பிஸ்கெட்டு, இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்பப்போ நமக்கு வந்து பசிச்சா சாப்பிட்ணுன் இருந்துச்சுன்னா கடலை வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸஸ் தேவையானது எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஷாம்பு பேக்கெட், அப்பளம், ஏன்னா டக்குனு ஒரு ரசம் சோறு வச்சோன்னா அப்பளம் பொரிச்சிக்கலாம், முட்டை. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நிறையாலாம் வாங்கலை. முக்கியமாக வந்து நல்லெண்ணெய் வாங்கியிருக்கேங்க, சாஸ்தா நல்லெண்ணெய். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒட்டஞ்சத்திரத்துலனா எதுவுமே இந்த மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்காதுங்க. ஸோ சொர்க்கமே ஆனாலும் நம்ம ஊர் போல் வருமானாங்க. ஏன்னா இப்போ இந்த சாஸ்தா நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து ஈஸியாக இங்கே தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஊருக்கு வந்ததே ஒரு பயங்கர மகிழ்ச்சி, ஹாப்பிங்க. ஸோ நமக்கு தேவையானதாக டக்குன்னு நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ இங்கேயும் அப்படி தான், நான் எல்லாத்தையும் தேவையானது எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு சமைச்சிக்கலாம். ஒரு ஒன் டே டூ டே நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டதே வந்து சேரலைங்க. அதனால தான் நான் வந்து சிம்பிளாக ஏதாச்சும் சமைச்சிட்டே நம்ம வந்து ஒர்க் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு வீடியோவில் நான் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன்.